யூடியூப் மீடியாவில் தனக்கான ஒரு ரசிகர் பட்டாளத்தையே கொண்டவர் தான் ஜம்கட் ஹரிபாஸ்கர். இவரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தமிழில் அதிகமான சப்ஸ்கிரைபரை கொண்ட சேனலில் இவங்களோட ஜம்கட் சேனலில் ஒன்று. அது மட்டும் இல்லாமல் தமிழ் யூடியூபர்ஸ்லாம் அதிகமான பெண் ரசிகர்களை கொண்டவரும் ஹரிபாஸ்கர் தான். ஹரிபாஸ்கர் இப்போ ஒரு படத்தில் நடிக்க போகிறதா சொல்லியிருக்காரு. அதோட வெப்சீரிஸும் பண்ண போகிறாங்களாம். ஹரிபாஸ்கர் 12th பப்ளிக் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு. மறுபடியும் எழுதி பாஸ் ஆகியிருக்காரு. அதே போல் லோயலா காலேஜில் விஸ்காம் அரியர் வச்சு தான் வெளியில் வந்திருக்காங்க. இவரோட இந்த வெற்றிக்கு காரணம் என்னென்னா பயம். அரியர் வச்சதால் அடுத்து நம்ம லைஃப்பில் என்ன செய்ய போகிறோம்னு யோசிச்சு நைட்லாம் இவருக்கு தூக்கமே வராதான். நல்ல நண்பர் கிடைச்சதால் ரெண்டு பேருமே சேர்ந்து ஏதாவது பண்ணலான்னு யோசிச்சு தான் ஜம்கட்ஸ் ஐடியா உருவாகியிருக்கு. முதல் முறையாக பண்ணும்போது வெற்றியோ தோல்வியோ ட்ரை பண்ணி பார்க்கலான்னு களத்தில் இறங்கியிருக்காங்க. அரியர் வைக்கிறவங்களுக்கு இவரோட அறிவுரை என்னென்னா, எதுக்கும் கவலைப்படாதீங்க, அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு யோசிங்க, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்களோட வீடியோவில் சுவாதிங்கிற நேமை அதிகமாக பயன்படுத்தியிருப்பாங்க. ஆனால் அது ஒரு கேரக்டருக்காக யோசிச்ச நேம் தான், மற்றபடி அது யாருமே இல்லையா. 2017 வருடம் இவங்களுக்கு 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க. காலேஜில் படிக்கும்போது கடைசி பெஞ்சில் இருந்த ஹரிபாஸ்கர் இப்போது அதே காலேஜில் ஹெஸ்டாக ஃபஸ்ட்டு ரோலில் உட்காந்துருக்காரு. அதுவே ரொம்ப பெருமையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சீக்கிரம் ஹரிபாஸ்கரை வெள்ளித்திரையில் பார்க்கலான்னு சொல்லியிருக்காரு.